ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ரைடிங். இந்த மாதிரி ரிவியூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிபிள் ரைடிங் 2023 தமிழ் லவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவி கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அஃபிஷியல் தமிழ் லவ்ல வேர்ஷன் தான் இது. இந்த மூவியில் யாரார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் ஸ்டார் கணேஷ் தான் லிடல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கா, அதே ஹாஸ்பிட்டலில் சர்ஜனாக இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணார். ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே ஓடி போனதுக்கப்புறம் ஹீரோ ஒரு உண்மையை அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரம்யான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்காக தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தணும்னு சொல்லி உண்மையை சொல்லி சரண்டாங்களான்னு நினைக்கும் போது ரம்யா இவருக்கு விபூதி அடிச்சுட்டு ஓடி போயிடுது. ரம்யா போனால் என்ன ரக்ஷிதா இருக்கான்னு நினைக்கும் போது ரக்ஷிதாவும் விபூதி அடிச்சுட்டு யார் கூட ஓடி போனால், இதுக்கு நடுவில் ரம்யா எதுக்கு ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணால், ஹீரோ ஹீரோயினோட காதல் ஒன்று சேர்ந்துச்சா, எதுக்காக கதையில் இத்தனை ஹீரோயினுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜ் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. தீராத விளையாட்டு பிள்ளை ஸ்டைலில் நரேட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூப் மூவியாக எடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சன் தட்டாக தான் இருந்துச்சு. நம்மளோட ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட்டே தமிழ் லபிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டோ போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் நடிச்சவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ஷா டீசெண்டாக வாட்சபிளாக இருக்குது. அதை தாண்டி இந்த மூவியில் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் சினிமோகிராஃபின்னு சொல்லி கொடுத்து எஃபோர்ட் போட்டு எல்லாருமே டெக்னிக்கல் டீம் வைஸ் எல்லாரும் ப்ராப்பராக கொடுத்த அவுட்புட்டை நீட்டாக நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த மூவியில் நோட்டபிளான ஹைலைட்னு எதுவுமே இல்லை. இந்த மூட ஃபோர்ஸ் ரொபாய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன் தான் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லாத ஒரு அவுடேட்டட் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா எடுத்து திரும்ப உருட்டி வச்சிருக்காங்க. கண்டென்ட்டே கான்ஃப்ளிக்ட் எதுவுமே மூவியில் இல்லை. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாத்தையுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுத்திருக்காங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு விஷயமே அந்தளவு ப்ராப்பராக எமோஷனலாக கனெக்டபுளாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. மெசேஜ் இல்லை, ரொமான்ஸ் இல்லை, காமெடி இல்லை, எதுக்கு மூணு ஹீரோயின் தேவையே இல்லைங்கிற மாதிரியான நரேஷனில் கொண்டு போயிருந்தாலும் அவரோட கேரக்டரைசேஷன் நீட்டாக இருந்தனால வாட்சபிள் தான். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஒரு ரெண்டு ட்விஸ்ட் வாட்சபிளாக இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட்டில் ரெண்டு பொண்ணுங்களுமே ஹீரோயை அட்ட டைமில் விட்டுட்டு போனதுக்கப்புறமேட்டு வேற ஒரு கதையை செகண்ட் ஹாஃப்ல ட்ரிவன் பண்ணி இந்த இன்டர்வல் போர்ஷனுக்கும் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கும் ஒரு லிங்க் கொடுத்து ரெண்டு தனித்தனி படத்தை ஒன்னா சென்சியில் போட்டு அரஞ்சு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் போர் அடிச்சா வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸுமே ரொம்ப ப்ரெடிக்டபிளா சிம்பிளான ஒரு டோன்ல தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் பெட்டரான ஒரு நோட்ல நரேட் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட் புட் வந்திருக்கும். எல்லா சீன்ஸுமே ஓவர் ட்ரமேட்டிக்கா ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. லிமிட்டடான கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, பட் ப்ரொடக்ஷன் வைஸ் கலர்ஃபுல்லான விஷுவல் அப்பீலிங்காக ப்ரெசென்ட் பண்ணதுனால பார்ப்பீங்க. ஏன்னா ஹீரோட பிரேக்கப் ஸ்டோரி கேட்டால் லவ் வந்துடும், ஹீரோ ஃபைட் போட்டால் லவ் வந்துருங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டீரியோ டைப்பை உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ல, கண்டென்ட் இல்லை, கான்ஃப்ளிக்ட் இல்லைங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஓகே ஈஷா தான் இருந்துச்சு. அதை தாண்டி ஃபீல் குட் ரொமான்ஸ் ஆர் காமெடின்னு சொல்லி தேவையான எல்லா எலமெண்ட்டையுமே என்ன பார்த்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் வந்துருக்கும். ஸோ வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜ் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி தான் தமிழ் ப்ரொடக்ஷன்ஸோட அவ்வளோ இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிபிள் ரைடிங் மூவிக்கு நம்ம தரத்துக்கு ரேட்டிங் எவ்வளோனு கேட்டிங்கன்னா 5.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்க மாதிரி மிஸ்டேக் வச்சு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தும் டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.